வணக்கம். நம்ம போன எபிசோடு எதில் முடிச்சிருந்தோம், ஆக்சுவலாக குந்தவை தேவி வந்து வந்தியத்தேவனை வந்து குதிரை ஏற்றி அவங்க இலங்கைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. மருத்துவருடைய மகனோட சேர்த்து இந்த மாதிரி மூலிகைகள் சம்பாதிக்கிறதுக்காக போகிற மாதிரி அப்படியே வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதோடு முடிச்சிருந்தோம். இப்போ வந்து நம்ம நேராக மாமல்லபுரம் போகிறோம். மாமல்லபுரம் வந்து நம்மளுடைய மகேந்திர பல்லவனும் நரசிம்ம பல்லவனும் எவ்வளோ தூரம் வந்து சிற்பக்கலைகள் எல்லாம் இது பண்ணி எவ்வளோ தூரம் அவ்வளோ செழிப்பாக ஆட்சி புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை இப்போ நம்ம போகிற காலத்தில் மாமல்லபுரம் வந்து, ஐ மீன் நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஸ்டோரி நடந்துகிட்ருக்கிற காலத்தில் மாமல்லபுரம் வந்து அவ்வளோ அழகாகவோ செழிப்பாகவோ இல்லை. துறைமுகங்கள் எல்லாமே டல்லாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதிலாம் அவ்வளோ இதுவாக நடக்கலை, ரொம்ப விறுவிறுப்பாலாம் ஒன்றும் நடக்கலை. மக்களும் ரொம்ப அமைதியாக அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டல்லாகவே இருந்துகிட்ருக்கு மாமல்லபுரம் வந்துட்டு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹார்பராக இருந்தது இல்லையா, துறைமுகமாக இருந்த இடமும் வந்துட்டு கடல் தூர்ந்து வந்து இதாகிட்டு அங்கே வந்து வெறும் மணல் தான் இருக்குது. அங்கே வந்து எதுவுமே பண்ணுறதுக்காக எதுவுமே இல்லை, சரியாகவே இல்லை. அதாவது மாமல்லபுரம் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது. அப்போ வந்து அந்த மாமல்லபுரத்து சிற்ப குகை கோவில்கள் மாதிரி இல்லாமல் அந்த சிற்பங்கள் பண்ணி கோவில்கள் குகை கோவில்கள் பண்ணி உடஞ்ச ராக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய கோவில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வைணவர் கோவில், அதாவது நம்ம பெருமாளுடைய கோவிலையும் இன்னொரு இது வந்து கட்டியிருக்காங்க. அதுவுமே வந்து பல்லவர்கள் வந்து இந்த மாதிரி சைவம் வைணவம் ரெண்டுமே வந்துட்டு ஆதரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. மூலமாக திருமங்கை ஆழ்வார் வந்து அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாசனம்லாம் பாடி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு மாமல்லபுரம் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அங்கே வந்து அந்த சிற்பக்கலையும் ராக்ஸ்லலாம் பண்ண இதுவும் இப்போவுமே வந்து அதனுடைய புகழ்லாம் அழியலை ஒழியலை இல்லையா. எல்லாருமே இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து மகாபலிபுரம் போய் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா, அந்த ராக் கட்டிங்ஸ் அது எல்லாத்தையும். ஸோ அந்த மாதிரி அப்போ உள்ள காலத்துலேயும் அந்த இது மட்டும் அப்படியே அதனுடைய அழகு குன்றாமல் அவ்வளோ தூரம் அழகாகவே இருந்துகிட்ருக்கு. அதை பார்க்குறதுக்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க. வாணிபத்துக்காக வரல, ஆனால் இந்த சிற்பக்கலை அதெல்லாம் பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டமாக வராங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கும் போது அங்கே வந்து அந்த முக்கியமான ஒரு வீதியில் வந்துட்டு ரெண்டு குதிரைகள் வந்து பூட்டி ஒரு தேர் வந்து வந்துட்டுருக்கு. அந்த தேரில் வந்து மூணு பேர் அரச குலத்தை சேர்ந்தவங்க வந்து அமர்ந்து போயிட்டே இருக்காங்க. அந்த ரதத்தில் வந்து போகிறாங்க. அந்த ரதத்தினுடைய முகப்பு எப்படி இருக்குன்னா அப்படியே அந்த சூரிய ஒளி பட்டு பளிச்சிடுதான் அந்த பொண்ணு இது இருக்குது ரதத்து மேலே. ஸோ அது வந்து அப்படி பளிச்சிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து போயிட்டுருக்காங்க. அதில் வந்து போயிட்டுருக்கிற மூணு பேரும் யார் அப்படின்னா, அதில் நம்ம முக்கியமான ஒருத்தர் ஆதித்த கரிகாலர், வேறு யாரும் இல்லை, ஆதித்த கரிகாலர் அதில் இருக்கார். நம்ம வீரபாண்டிய தலை கொண்ட கோப்பெருகேசரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து அவருக்கு வந்தது. பாண்டியனுடைய தலையை வந்து கொய்ததுனால அந்த போருக்கு அப்புறமா தான் சுந்தர சோழர் வந்து முடியாமல் ரொம்ப முடியாமல் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆதித்த கரிகாலருக்கு வந்து இளவரசு பட்டமெல்லாம் சூட்டி அவருக்கு வந்து கல்வெட்டுகள் பொறித்து அவருடைய பேரை சைன் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அப்பயே வந்து வீர பராக்கிரமம்லாம் அவ்வளோ தூரம் வந்து அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதாவது சின்ன 19 வயசு அந்த மாதிரி ஒரு வயசில். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வடநாட்டுக்கு வந்து படையெடுத்து போய் அங்கே வந்து தொண்டை மண்டலம் வந்து இரட்டை மண்டல கண்டரத்தேவன் சொல்லிட்டு ஒரு அரசனை வந்து விரட்டி அடித்து வடபெண்ணை ஆற்றுக்கு அந்த பக்கமாக அவனை விரட்டி அடிச்சுட்டு அங்கேயும் வந்துட்டு ஊர் ஊராக போய் அவருடைய கொடி புலிக்கொடியை நாட்டிட்டு வந்துகிட்டே இருக்காரு வடக்குலையும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வீர செயல்கள் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் படைபலத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, இன்னும் வந்து வடக்க வந்து இன்னும் போகணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரத்தில் முகாமிட்டு தங்கிட்டு இருக்காரு கொஞ்ச நாளாக. ஸோ அதனால தான் அவர் காஞ்சியிலையும் மாமல்லபுரம் காஞ்சியிலேருந்து இப்போ மாமல்லபுரத்தில் வந்து இருந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இவங்க இந்த மூணு பேரும். அந்த அப்போ வந்து அவங்க அங்கேயுமே அவ்வளோ சேர்க்கரும் செயல் செய்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் படைபலம் சேர்க்கணுங்கிறதுக்காக அங்கே வந்து இருந்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ வந்து அந்த காலத்தில் இந்த கதை நடந்துட்டுருக்கிற 300 ஆண்டு முன்னாடி 300 ஆண்டு பின்னாடியும் பீஷ்மர் அர்ஜுனன் அந்த மாதிரி அவங்கள ஒத்த வீரர்கள் வந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்களாம். பீஷ்மர்னா வயசான வீரர்களும் அர்ஜுனன்னா இளம் வீரர்களும் அந்த மாதிரியான வீரர்களும் இருந்துட்டு இருந்தாங்களாம். வயசானவங்க கூட அவ்வளோ திறமையாக இறங்கி போர் வந்து புரிவாங்களாம் படை இதில் வந்துட்டு போர் நடக்கும்போது வந்து. அதே மாதிரி இளைஞர்களும் அவ்வளோ வீர பராக்கிரம செயல்கள்லாம் செய்வாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் இவரோட வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து வயதானவர் திருக்கோவிலூர் மலையமான்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்து அந்த அவர் ஆட்சி பண்ண ஊரை வந்து மிலாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மிலாடுடையார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப வயது முதிர்ந்த வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கல்கி. ஸோ அவருடைய மகளான வானதியை தான் சுந்தர சோழர் வந்துட்டு வானமாதேவியை தான் சுந்தர சோழர் வந்து இரண்டாவது மனம் புரிஞ்சிட்ருக்காரு. அவங்களுடைய மக்கள் தான் இவங்க எல்லாரும், ஆதித்த கரிகாலன், ராஜராஜன், குந்தவை இவங்க எல்லாரும்.
அதனால வந்து ஆதித்த கரிகாலனுக்கு வந்து இவர் வந்து பாட்டனார் முறையாகுது. ஸோ அவரும் இவரோட வந்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொரு இளம் வீரன் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்திபேந்திர பல்லவன் தான். அப்ப பல்லவர்களுடைய ஆட்சி வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா, முடிஞ்சு போனதுனால அவருக்கு வந்து அரசுரிமையெல்லாம் எதுவுமே வர மாதிரி தெரியல, எதுவுமே இருக்காது. அப்படிங்கிறதுனால அவருடைய வீரத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காகவே ஆதித்த கரிகாலோட அவர் சேர்ந்திருக்காரு. பாண்டியனை எதிர்த்து நடந்த போர்ல ஆதித்த கரிகாலருக்கு வலது கையா அவர் இருந்து செயல்பட்டிருக்காரு. அன்னையில இருந்து இணை பிரியாத நண்பர்கள் ஆயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். அவ்வளோ தூரம் க்ளோஸா அவருக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு பார்த்திவேந்திரன் வந்து அவனுடைய வீரத்தை எப்படியாவது நிலைநாட்டிக்கணும் அப்படின்ட்டு ஆதித்த கரிகாலனுடைய இருந்துட்டு இருக்கான். அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் இவங்க மூணு பேர் இருந்தால் ரதத்தில் வந்துட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஆதித்த கரிகாலர் வந்து ரொம்ப கோபமாக பேசிட்டே வராரு. இந்த மாதிரி தஞ்சாவூர்லேருந்து பராபரியாக கேள்விப்பட்ட விஷயங்கள், காதுக்கு வந்த செய்திகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரு ஆளை அனுப்பி அரசரை பார்க்குறதுக்காக ஓலை கொடுத்து அனுப்பின அந்த ஆளை ஒற்றன்னு இவங்க பறைசாற்றி 1000 பொண்ணு வேற அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும் அந்த பழுவேட்டரையர்களுக்கு. எனக்கு வந்து கோபம் பயங்கரமாக வருது, என்னோடய உடையில் உள்ள வாளை எடுத்து இப்பயே வந்து போர் புரியணும்னு ஆவேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக ஆதித்த கரிகாலர் வந்து பேசிக்கிட்டே வராப்பில. அப்போ வந்து கூட வந்து நீங்கள் சொல்லிட்டே வந்துட்டு நீங்கள் வந்து என்ன தான் நான் வந்து கோவப்பட்டு என்ன தான் செய்கிறேன்னு சொன்னாலும் நீங்கள் எதுவுமே செய்ய விடாமல் பொறுமையாயிருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு மலையமான பார்த்து ஆதித்த கரிகாலன் சொல்லுவார். உடனே நான் பொறுமையாக இருக்க சொல்லவே இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரியான செயலுக்கு வந்துட்டு வந்தியத்தேவன் அனுப்பிச்சது தான் மகா தப்பு, வெறும் வேலும் வாளும் மட்டும் இருந்துட்டால் போதுமா, எல்லாமே நடந்துருமா, கொஞ்சமாவது வந்து புத்தி வேணும், இந்த மாதிரி அரசாங்க காரியத்தில் ஈடுபடுறவனுக்கு வந்து கொஞ்சம் புத்தி இருக்கணும், அப்போ தான் வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து தெளிவாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபேந்திரன் சொல்லுவான். உடனே ஆதித்த கரிகாலர் வந்து யாரை பார்த்து நீ புத்தி இல்லைன்னு சொல்ற, வந்தியத்தேவனை பார்த்தா நீ புத்தி இல்லைன்னு சொல்ற, அவன் புத்தியோடு இருக்கிறதுனால தானே நான் கொடுத்த காரியத்தை கரெக்டாக முடிச்சுட்டானே அவன் தான், எப்படியோ அரசனை பார்த்து ஓலையை கொடுக்கணும்னு சொன்னதா நான் இட்ட கட்டளை, அந்த கட்டளையை அவன் நிறைவேற்றிட்டான்ல, அப்போ அவன் புத்திசாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து இவன் பார்த்திபேந்திரன் சொல்லுவான், நீங்கள் சொன்ன வேலையோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பண்ணியிருப்பான், பண்ணினா அப்படி மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்திபேந்திரன் சொல்லுவோன்னே ஆதித்த கரிகாலன் வந்து நீ வந்து எப்போ பார்த்தாலுமே உனக்கு வந்து அவனை வந்து ஏதாவது சொல்லிட்டே இருக்கிற வேண்டிதான் வேலை. பார்த்திபேந்திரனுக்கு வந்து வந்தியத்தேவனுக்கு மேலே ஆதித்த கரிகாலன் ஒரு விதமான அபிமானமும் தோழனையும் அவனையும் தான் ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து பிடிக்காமல் இருக்குது, பிடிக்காது அவனுக்கு. அதனால வந்து அந்த மாதிரி வந்தியத்தேவனை எப்பயுமே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறது வழக்கமாகவே வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலன் அந்த மாதிரி சொல்லுவார். எப்போ பாரு உனக்கு அவனை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறது தான் வேலை, நீ சும்மா இரு கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தாத்தா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே, நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வரேன், நீங்கள் இதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அந்த 64 போர்களில் வந்து முன்னாடி நின்று போரிட்டு அந்த பெரிய இல வயதான அந்த வீரர் வந்துட்டு அப்படியே தொண்டையை செருமிக்கிறாரு. செருமிக்கிட்டு பேரா எனக்கு வந்து வயசாயிடுச்சு இல்லையா, அதனால் ரதம் ஓடும்போது என்னால் பேசிட்டு வர முடியல, நம்ம முதல்ல போய் டெஸ்டினேஷனில் ரீச் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ரதம் வந்துட்டு நேராக அந்த கடற்கரைக்கு போயிடுது. கடற்கரையில் வந்து இந்த மாதிரி கல் கல்லாக இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு கடல் அலை வந்து மோதி மோதி போகுது, அந்த இடத்துல வந்து பெரிய ஆசனம் மாதிரி ரெண்டு இருக்குது, அங்கே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரும். மலையமானும் அவருக்கு எதிர்த்தாப்பில் ஆதித்த கரிகாலனும் பார்த்திவேந்திரன் சற்று தள்ளி அவர் அவங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான். ஸோ இவங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது தூரத்தில் வந்து இந்த படகுல வந்துட்டு அப்படியே இந்த சாமான்கள்லாம் ஏற்றி போயிட்டு இருக்குது கப்பலில், கப்பலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்காக குட்டி படகுல இங்கேருந்து போகுது. அப்போ வந்து பார்த்திபேந்திரன் அதை பார்த்துட்டு சொல்கிறான், எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது, இப்படி எல்லா சாமானும் இலங்கைக்கு போயிட்டே இருக்கேன், எனக்கு அதை பார்த்தா ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொல்லுவான். அப்போ ஆதித்த கரிகாலன் சொல்லுவார், எதுக்காக அப்படி சொல்கிற, நம்மளுடைய முக்காவாசி படை வந்து இலங்கையில் வந்து இருந்து போராடிட்டு இருக்காங்க, அவங்க வந்து யாருமே செய்ய முடியாத செயற்கரிய செயல்கள்லாம் செஞ்சு அனுராதபுரத்தை வந்து இன்னைக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க, அப்படிப்பட்ட வீரர்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா இருக்கலாமா, அப்போ நம்ம அனுப்ப வேண்டாமா, அதுக்கு தானே அது போகுது, நீ எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே பார்த்திபேந்திரன் சொல்லுவான், நான் இலங்கைக்கு உணவு அனுப்புறத பற்றி நான் ஒன்றும் சொல்லலை இளவரசர் அவர்களே, உணவு கண்டிப்பாக அனுப்பணும், அது எதுக்கு இந்த மாதிரி பஞ்சத்தில் இருக்கிற தொண்டை மண்டலத்திலேருந்து எதுக்கு அனுப்பணும், ஏன் நம்ம ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க நாகப்பட்டினம் இதிலிருந்து அனுப்பலாம், துறைமுகத்திலேருந்து அனுப்பலாம், இல்லை பாண்டிய நாடு பக்கத்தில் இருக்க சேது துறைமுகத்திலேருந்து அனுப்பலாம், இதெல்லாம் அனுப்பாமல் இந்த பழுவேட்டர்களுடைய அராஜகம் இவ்வளோ தூரம் இவ்வளோ மோசமாக இருக்கேன், அதை நினச்சி தான் நான் வந்து வேதனையில் இருக்கேன் அப்படின்னு பார்த்திபேந்திரன் சொன்னோடனே அப்போ ஆதித்த கரிகாலனும் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது எனக்குமே வந்து அதை நினச்சி ரொம்ப கோபம் கோபமாக தான் வருது, இப்படி இவங்க பண்ணுறாங்களே, ஒரு வந்து சாப்பாடு கூட அனுப்பாமல் இவ்வளோ தூரம் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து ரொம்பவே கோபமாக தான் வருது, ஏன்னா பழுவேட்டரையர்கள் வந்து இவருக்கு வந்து அடுத்த ஃபர்தர் மூவ் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஆதித்த கரிகாலரை, ஏன்னா அந்த இலங்கை போர் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த போரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசி வச்சுருக்காங்க.
ஸோ இவரால் எதுவும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால ரொம்ப வேதனையில் அவரும் சொல்கிறாரு. அப்புறம் மலையமானை பார்த்து கேட்குறாரு, என்ன தாத்தா இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்கள் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே தாத்தா, ஏதாவது பேசுங்க தாத்தா அப்படின்னு சொன்னேன். நான் எங்கே பேசுறது, ஓயாத அல மாதிரி உன் ஃப்ரெண்டு தான் வாயை மூடாமல் பேசிக்கிட்டே இருக்கானே, அப்புறம் எப்படி நான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு மலையமான் கேட்ட உடனே அப்போ பார்த்திவேந்திரன் வந்து, சரி சரி தாத்தா நான் ஒன்றுமே பேசலை, நீங்களே எல்லாமே பேசுங்க. ஏன்னா அந்த அலைக்கு கூட அவருக்கு பயமே இல்லை. இவரை பார்த்து சமுத்திரராஜனுக்கு கூட இந்த ராஜாவை பார்த்து பயம் இல்லை, அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு ஓயாம அப்படின்னோடனே மலையமான் வந்து அப்படியே வீரமாக அப்படியே எழுந்து உட்காந்துட்டு, இதுக்கு முன்னாடி வந்து எல்லா குலத்தவர்க்குமே எல்லா குல அரசர்களுக்குமே இந்த மலையமானை பார்த்து பயம் அப்படி இருந்ததுமா, இந்த சமுத்திர ராஜனுக்குமே அவ்வளோ பயம் இருந்தது, வயசாகி போயிட்டதுனால கொஞ்சம் உடல் தளர்ந்ததுனால எல்லாருக்குமே தைரியம் வந்துட்டுது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலையமான் வந்து அப்படி பேச ஆரம்பிப்பார். பேசிட்டு, சரி நீங்கள் விஷயத்த சொல்லுங்க தாத்தா, இந்த விஷயத்துக்கு என்னதான் வந்து தீர்வு, என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆதித்த கரிகாலர் கேட்பாரு. அப்போ வந்து, இது நான் பொறுமையாக சொல்கிறேன், இலங்கையில் இருக்கிற உன்னுடைய தம்பியை உடனே இங்கே வந்து வர வைக்கணும், நாம் இங்கே வர வச்சே ஆகணும், அதுதான் இந்த விஷயத்துக்கு வந்து முடிவான முடிவு அப்படின்னு சொன்னோடனே, இலங்கையிலேருந்து எப்படி போர் நடந்துட்டு இருக்கும்போது தம்பி எப்படி வருவான், தம்பியும் நீயும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் எப்படி வந்து அவனை வர வைக்க முடியும், போர் நடந்துகிட்ருக்கே அப்படின்னு சொன்னேன், போர் தான் இப்போ வந்து 4 மாத காலத்துக்கு மழை தான் இருக்க போகுது, மழையில் வந்து போர் பண்ணவே முடியாது, அதுவும் போக அனுராதபுரத்தை வந்து கேப்சர் பண்ணியாச்சு, பண்ணிட்டு அதை வந்து பத்திரமா வச்சுக்கிறதுக்காக அங்கே உள்ள தளபதிகள் வந்து வேலை செஞ்சால் போதும், அதனால அவங்க அங்கே பத்திரமா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உன்னுடைய தம்பி வந்து இங்கே வந்துடணும், வந்துட்டு இவங்களுடைய பழுவேட்டரையர்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் ரெண்டு பேருக்கும் நீயும் உன்னுடைய போரில் தோத்துடணும், அவனும் இலங்கை போரில் தோத்துடணும், ரெண்டு பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய, அதை அப்படியே உங்களை வந்து ஓச்சு கட்டணுங்கிறது தான் பழுவேட்டரையர்களுடைய நோக்கமே அப்படின்னு சொன்னேன், அது ஒரு காலும் நடக்காது அப்படின்னு ஆதித்த கரிகாலன் வந்து கோபமாக சொல்லுவார். அது எப்படி என்னையும் என் தம்பியும் வந்து யாராலையும் பிரிக்க முடியாது, அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லுவேன், நான் வந்து இப்போ வந்து சும்மா இருக்கேன்னு எனக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது, இங்கேருந்து இப்படியே கிளம்பி போயிடலாம் போல இருக்கு இலங்கைக்கு, இந்த படகுல ஒரு ஆளாக நான் ஏறி போயிடுறேன், அங்கே வந்து என் தம்பி அவ்வளோ தூரம் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ, கல்லுலையும் மண்ணுலையும் முள்ளுலையும் இருந்து வெயிலையும் மலையிலையும் என்ன கஷ்டப்படுறானோ, நான் இங்கே வந்து அரண்மனையில் சொகுசாக நான் வந்து இருக்கேன், என்னுடைய வாளும் வேலும் துருப்பிடிச்சு போயிருக்கு அப்படின்னு ஆதித்த கரிகாலர் சொல்லுவார். அப்போ பார்த்திபேந்திரன், அதை தான் நான் சொல்லிட்டே இருக்கேன், வாங்க உடனே பாதி படையை கூட்டிட்டு நம்ம உடனே கிளம்பி போகலாம், வாங்க இப்பயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக போயிட்டு இலங்கை போகிற ஒரு வழிபடி முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக தஞ்சாவூர் போயிட்டு நாகப்பட்டினம் வழியாக தஞ்சாவூர் போயிட்டு தஞ்சாவூரில் பழுவேட்டரை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி ஒரு வழி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திபேந்திரன் சொல்லி இது பண்ணுவான். ஸோ இந்த எபிசோடு நம்ம இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த எபிசோடில் அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். நன்றி.